பணியில் ஈடுபட்ட பெண் கவுன்சிலர் வைரல் வீடியோ. கோவை மாநகராட்சியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் தூய்மை பணியை மேற்கொள்ளப்படாததால் பெண் கவுன்சிலர் ஒருவர் தானே களத்தில் இறங்கி தூய்மை பணியில் ஈடுபட்டது வைரலாகி வருகிறது. கோவை மாநகராட்சி பகுதியான வடவள்ளி பகுதியில் உள்ள பூங்கா மற்றும் தெருக்களில் சரிவர தூய்மை பணி மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் 38வது வார்டு அதிமுக கவுன்சிலரான ஷர்மிளா சந்திரசேகரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கவுன்சிலர் தூய்மை பணி மேற்கொள்ள தெரிவித்தும் எந்த விதமான பணியும் நடைபெறவில்லை. பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கவுன்சிலர் ஷர்மிளா தானே இறங்கி தூய்மை பணியை மேற்கொள்ள திட்டமிட்டார். அதன்படி முதற்கட்டமாக வடவள்ளி பகுதியில் கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான கிரியோ கார்டன் பார்க் புதர்களாக காட்சியளித்து சமூக விரோதி கூடாரமாக மாறியது. இதனை சுத்தம் செய்யும் வகையில் பெண் கவுன்சிலர் ஷர்மிளா புதர்களை அகற்றி தூய்மை பணியில் ஈடுபட்டார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் கவுன்சிலருடன் இணைந்து பணியை மேற்கொண்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக பூங்காக்கள் பராமரிக்கப்படாததால் இங்கு இருக்கும் பொருட்கள் திருடு போய்விட்டதோடு மக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். தற்போது பெண் கவுன்சிலர் ஒருவர் களத்தில் இறங்கி தூய்மை பணி மேற்கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. 38வது வார்டில் கியூரியோ கார்டன் பகுதியில் இருக்கிற பூங்காவில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து இங்கே கிளீனிங் ப்ராசஸ் ப்ரோக்ராமுக்காக நம்ம வந்திருக்கோம். காலையில் எழுந்திரிச்சா அவ்வளோ ஒரு பப்ளிக் கால்ஸ் எல்லாமே வந்து பூங்கா வந்து சரிவர பராமரிக்கப்படலை, அவ்வளோ ஒரு இது என்னென்னு முறையீடு பண்ணால் வந்து கோவை மாநகராட்சியிலேருந்து ப்ராப்பரான நம்மளுக்கு பதில் இல்லை, டெண்டர் வைக்கிறோம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலிமா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த பார்க் இது. அதே பேஸிஸில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாலும் அவங்களும் அதுக்கு வந்து தயாராகல, டெண்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. பட் சரி, எது எப்படியோ மக்களுக்காக வந்து பயன்பாட்டுக்கு நீங்கள் இந்த பார்க்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து இன்ன வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, இன்னியும் 2 ஆண்டு காலம் முடிஞ்சது, இனி எப்போ வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கடந்த 7 ஆண்டுகளாக வந்து கடந்த ஆட்சியில் 7 ஆண்டுகளாக இந்த பார்க் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த நகர்ப்புற மக்களை கேட்டால் வந்து பதில் சொல்லுவாங்க. குழந்தைங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து விளையாடுவாங்க. ஈவினிங் அவர்ஸில் சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வாக்கிங் போகிற ஏரியா இது. இப்போ வந்து இப்படி இருக்கீங்க பாருங்கள், அவ்வளோ ஒரு புதரண்டி கிடக்குது, இதில் பாம்பு பல்லி பூரா எல்லாமே வருதுங்கிறாங்க. ப்ராப்பராக தண்ணி விடலை, எல்லாம் வந்து இடிஞ்சு கிடக்குது, இதெல்லாம் செவுறு அந்த மதில் இதெல்லாமே அந்த ஃபவுண்டெயினில் வந்து மோட்டாரையவே காணோம், யார் எப்போ எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. இதை விட பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்திருக்கோன்னு தெரிஞ்சு ஆப்போசிட்டில் இருக்கிற வசிக்கிறவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க, 8 மணிக்கு மேலே லைட்ஸ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் நிறையா பேர் இங்கே வராங்க. அதை வச்சு பார்க்கல, இது வந்து சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இருக்குது. அந்த சைடு போனீங்கன்னா தெரியும் அவ்வளோ பாட்டில்ஸ் கிடக்குது. இது என்ன பூங்காவா இல்லை வேறு என்னவா இருக்குன்னு செயல்பட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இது இப்படியே விட்டுட்டு இருந்தால் ஆகாது. மாநகராட்சியை வந்து அவங்க பதிலுக்காக நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இது சரி வராது. பப்ளிக் எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல அவங்களுக்கு எங்களால், ஏன்னா அவங்க நியாயமான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, நாம் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் இது இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நாமளே வந்து கிளீனிங் ப்ராசஸை இனிஷியேட்டிவாக இந்த கியூரியோ கார்டன் பூங்காலேருந்து நாம் ஆரம்பிச்சிருக்கோம். வர வாரங்களில் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு பூங்காவாக நம்ம வந்து சுத்தம் பண்ணுறதா இருக்கிறோம்.